எழும்பூரில் அமைந்துள்ள அதிமுக முன்னாள் எம்பி பாலகங்கா வீட்டில் ஆர்கே நகர் பகுதி மக்கள் வரவழைக்கப்பட்டு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள அதிமுக முன்னாள் எம்பி பாலகங்கா வீட்டில் ஆர்கே நகுதி பகுதி மக்கள் வரவழைக்கப்பட்டு வாக்குகளுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் கார்த்திகுடன் விரிவான விவரங்களை கேட்கலாம். கார்த்திக், களத்தில் நடப்பதென்ன விரிவாக பதிவு செய்யலாம் கார்த்திக்? நிச்சயமாக, அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்காக அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு, அதாவது தொகுதியில் உள்ள வெளி நகரத்தில் இருந்து எழும்பூர் பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் எம்பி பாலகங்கா அவருடைய இல்லத்தில் தற்போது ஆர்கே நகர் பகுதி மக்கள் வரவைக்கப்பட்டு அவர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. இந்த பணப்பட்டுவாடாவது கடந்த 3 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய நேரடி காட்சிகள்லாம் நாம் பார்த்து வருகிறோம். முக்கியமாக இந்த பணப்பட்டுவாடா என்பது அந்த தொகுதியில் உள்ள மக்களின் அடையாள அட்டையை கொண்டு வர வைத்து அந்த அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்டு ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபாய் வீதத்தில் வந்து பணம் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதிமுக வந்து தொண்டர்கள் வந்து பகுதியில வந்து முழுமையான ஒரு கண்காணிப்பில் வைக்கப்பட்டு இந்த பகுதியில் வந்து பணப்பட்டுவாடாவது நடைபெற்று வருகிறது. தற்போது ஊடகத்தில் கூட நம்ம வந்து உள்ள செல்ல முடியாமல் நம்மளையும் மிரட்டிய காட்சிகளும் வந்து நம்ம அந்த காட்சியில் இருக்கு, அதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக பாலகங்கா வந்து இந்த பணப்பட்டுவாடா ஈடுபட்டிருக்கு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அவரும் வந்து விருப்ப மனு வந்து அவர் வந்து பதிவு செய்திருந்தார். மேலும் வந்து இந்த பணப்பட்டுவாடாவது ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வந்து ஆர்வத்துடன் வந்து பணத்தை வந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இப்பகுதியில் இருக்கும் குவிந்துள்ளார்கள். இதோட நேரடி காட்சிகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். கார்த்திக், தொகுதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பிரத்யேக காட்சியின் மூலமாக அங்கு நடப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து நீங்கள் செய்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விவகாரம் காவல்துறை கேட்டவில்லையா, தேர்தல் பார்வையாளர்களுக்கு எட்டவில்லையா, அவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன? தற்போது இங்க வந்து எந்த ஒரு காவல்துறையும் வந்து காவல்துறை அதிகாரியும் தேர்தல் அதிகாரியும் யாரும் வரவில்லை. மிகவும் வந்து மறைமுகமாக வந்து இந்த பணப்பட்டுவாடா நடைபெற்று வருகிறது. இங்க வந்து மக்களிடம், பொதுமக்களிடம் வந்து பணம் பெறுவரிடம் வந்து அவர்கள் சொல்லியிருக்கார்கள், அதாவது வந்து எங்கள் கட்சியின் வந்து ஓட்டு சரிபார்க்கப்படுகிறது என்ற ஒரு இதை வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த பணப்பட்டுவாடை செய்து வருகிறார்கள். மேலும் குறிப்பாக வந்து ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு அவர்களுக்கு சொந்தமான உறவினர்கள் வந்து இந்த தொகுதியின் வெளி நகரத்தில் இருப்பவர்களை வரவழைத்தும் அவர்களுக்கு பணப்பட்டுவாடா இங்கு நடைபெற்று வருகிறது. இது குறித்து காவல்துறைக்கு நம்ம வந்து தற்போது தகவல் கொடுத்திருக்கோம். தகவல் கொடுத்து 1 மணி நேரத்துக்கு மேலாகுது. ஆனா இங்க வந்து எந்த ஒரு காவல்துறை அதிகாரும் வரவில்லை. தேர்தல் சம்பந்தமான பறக்கும் பணியும் யாரும் வரவில்லை. தொடர்ந்து பணப்பட்டுவாடா நடைபெற்று வருகிறது. நம்ம வந்து இப்ப களத்துக்கு போன பிறகு இப்பகுதியில வந்து பணப்பட்டுவாடா வந்து இப்ப தற்போது நிறுத்தியிருக்காங்க. இந்த பகுதியில் இருக்க மக்களை வந்து தொண்டர்கள் வந்து இப்ப வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. மக்கள் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து பணப்பட்டுவாடா தற்போது வந்து நிறுத்தியிருக்காங்க. சிபி கார்த்திக், அதிமுகவின் முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய முன்னாள் எம்பி பாலகங்காவின் வீட்டில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. களத்தின் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக சார்பில் முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய பாலகங்கா இத்தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அதிமுகவின் வேட்பாளராக மதுசூதனன் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் தொடர்ந்து கட்சி பணிகளில், தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தற்பொழுது தொகுதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய தன்னுடைய இடத்தில், தன்னுடைய வீட்டிலிருந்து இந்த பணப்பட்டுவாடாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று தேர்தல் நடக்க இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய இந்த நிலையில்
ஆர்கே நகர் தொகுதி முழுவதும் ஓட்டு வேட்டைக்கான பணப்பட்டுவாடாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் எதிர்கட்சியினரும் தொடர்ந்து களத்தில் நடக்கக்கூடிய இந்த பண விநியோகத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கூட சற்று நேரத்திற்கு முன்பாக ஒரு பிசியோதெரபி மையத்தில் பணப்பட்டுவாடா செய்த அந்த நிகழ்வை பிரத்யேகமாக காட்சிப்படுத்தி இருந்தோம். காவல்துறை அதிகாரிகள் நிகழ்விடத்திற்கு விரைந்து அவரை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது களத்திற்கு தொகுதிக்கு வெளியேயும் பல இடங்களில் பணப்பட்டுவாடா நடப்பதாக தகவல் கசிந்த நிலையில் நாம் தற்பொழுது ஒரு முக்கியமான இடத்திற்கு போயிருக்கிறோம். நீங்கள் களத்திலிருந்து அந்த பிரத்யேகமான காட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதிமுகவின் முக்கியமான ஒரு நிர்வாகியின் வீட்டிலிருந்தே பணப்பட்டுவாடாவானது செய்யப்பட்டு இருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதி மக்களை தன்னுடைய இடத்திற்கு வரவழைத்து அந்த பண விநியோகமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வீட்டிற்கு வெளியில் 50க்கும் மேற்பட்ட தொகுதி மக்கள் கையில் தங்களுடைய வாக்காளர் அட்டையை வைத்துக் கொண்டு நிற்பதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய காட்சிகளிலிருந்து இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கார்த்திக், தொகுதிக்கு வெளியில் வேறு எந்தெந்த இடங்களிலெல்லாம் பணப்பட்டுவாடாவானது நடக்கிறது? இந்த பணப்பட்டுவாடா பணத்தை விநியோகிக்க அவர்கள் கையாளக்கூடிய நுட்பங்கள்லாம் என்ன? நிச்சயமாக சிபீர், அதாவது வந்து சென்னையின் ஒரு முக்கிய நகரமான எழும்பூர் அந்த முக்கியமான பகுதியில் சியாலி தெரியல் இந்த இடம் வந்து இந்த பணப்பட்டுவாடா நடந்து வருகிறது. அதாவது குறிப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதாவது தொகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட வார்டு அந்த ஒரு பகுதி மக்களை மட்டும் வர வச்சு இந்த நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இந்த பணப்பட்டுவாடா முடிக்க வேண்டும் சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு வீரம் வகுத்ததாக பகுதியில் மக்களே வந்து நமக்கு தகவல் தெரிவித்தன. மேலும் வந்து இந்த பணப்பட்டுவாடா வந்து ஒரு ஒரு அடையாளத்தை கொண்டு வருபவருக்கு மட்டும் அவரிடம் வந்து அவருக்கான பணத்தை மட்டும்தான் தரப்படும். அவர் குடும்பத்தில் யாராவது வந்து ஓட்டு உரிமம் இருந்தாலும் அவருக்கு வந்து ஓட்டளிக்க வாய்ப்பு இருந்தாலும் அவர் நேரில் வந்தால் மட்டுமே தான் அவர் கையில் பணம் கொடுக்கப்படும் என்றும், மேலும் ஒரு காகிதத்தில் அவரோட அதாவது வாக்காளர்களுடைய பெயர் மற்றும் அதை வைத்து சரிபார்த்து கொண்டு அதுல ஒரு டிக் மாதிரி போட்டுட்டு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து இந்த பகுதியில வந்து இப்ப ஊடகம் வந்து நம்ம நியூஸ் 18 தொலைக்காட்சி இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து தற்போது வரைக்கும் மக்களை வந்து அங்கிருந்து வெளியேற்றதா பாத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த மக்கள் வந்து என்ன ஆச்சுன்னு அந்த குழப்பத்துல பணம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அவ்வளவு தூரத்துல நம்ம வந்திருக்கோம் என்ற ஒரு குழப்பத்துல இந்த பகுதிதான் இருக்காங்க. நம்ம தொடர்ந்து வந்து காவல்துறைக்கும் தேர்தல் அதிகாரிகளும் வந்து தகவல் கொடுத்திருக்கோம். ஆனா தற்போதைய வரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகளும் வரல. அதோடைய நேரடி காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிபி கார்த்திக், தொகுதிக்குள் நடக்கக்கூடிய பண விநியோகத்தை தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தொகுதிக்கு வெளியில் அதிமுகவின் முக்கியமான பிரமுகரின் வீட்டில் பணப்பட்டுவாடாவானது நடக்கிறது. அவரின் வீட்டு அருகில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று பணத்தை பெறக்கூடிய ஆயத்த பணியில் இருக்கிறார்கள். கையில் வாக்காளர் அட்டையுடன் அவர்கள் இருக்கிறார்கள். எந்தெந்த நுட்பங்களில் என்னென்ன முறைகளில் எல்லாம் அவர்களுக்கு பணம் விநியோகிக்கப்படுதுன்னு விரிவாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் மற்றவரை பணம் பட்டுவாடா செய்வதாக குற்றம் சாட்டி வருகிறார்கள். நாம் அனைத்து தரப்பிலிருந்தும் பண விநியோகம் தொடர்பான காட்சிகளை நாம் பதிவு செஞ்சிட்டு இருக்கோம். அதை பிரத்யேகமாக ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து காவல்துறை தரப்பிலிருந்தும் அதற்கான எதிர்வினைகள்ன்றது உடனுக்குடன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பகுதி பாலகங்காவின் வீடானது எழும்பூரில் எந்த பகுதியில் அமைந்திருக்கிறது? கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேலாக நீங்கள் களத்திலிருந்து செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் காவல்துறையின் நடமாட்டம் அங்கு தென்படவில்லையா? அந்த பகுதியில் இருந்து கூட்டம் கிளையவில்லையா? கட்சி நிர்வாகிகள் அங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? நிச்சயமா, அதாவது வந்து இந்த பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய பகுதியானது எது மதிமுக அந்த தலைமை அலுவலகத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சியாடி தெரு, இந்த தெருவில் இருக்கிற பாலகா இல்லத்துலதான் வந்து இந்த பணப்பட்டுவாடா நடைபெற்று இருக்குது. அதாவது நகரத்தின் ஒரு முக்கியமான பகுதி, மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த பணப்பட்டுவாடா நடைபெற்றிருக்கு. ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அந்த மக்களை வந்து நேரடியாக இந்த இடத்துக்கு வர வைத்து, அதாவது இப்ப இந்த ஏரியாவில் வந்து இந்த தெருவில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட 2 சக்கர வாகனங்கள் நிற்கப்பட்டிருந்த மக்கள் வந்து சுமார் ஒரு 200க்கு மேற்பட்டவர்கள் வந்து அவர்கள் வாக்கு அடையாட்டலையும் அவர்களோட அந்த அடையாள அட்டைக்கான ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் வந்து வச்சு அவங்க லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அப்படி நிக்கிறவங்களுக்கு வந்து பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு இருக்கிறது. அது இல்லாம கட்சியோட தொண்டர்கள் வந்து இந்த பகுதியை வந்து முழுக்க கண்காணிச்சுட்டு வராங்க. அதாவது இந்த வீட்டிற்கு சுத்தி 4 பக்கமும் நிக்க வைத்து யார் யாரு நடமாட்டம் உள்ளது, அதாவது வந்து மொபைல் போன் எடுத்து போட்டோ எடுத்தாலோ
இல்ல விஷுவல் எடுத்தாலும் நீங்க இந்த பகுதியில யாரு என்னன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு அவங்கள வந்து இந்த இடத்த விட்டு அப்ரூவ் படுத்துக்கும் அவங்க முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம வந்து இப்ப நம்ம பாத்துருக்க காட்சியை கூட நம்ம வந்து நம்ம தொலைபேசியில நம்ம எடுத்தோம். அப்ப அதை எடுக்கும் போதும் அந்த தொண்டர்கள் வந்து நம்மிடம் வந்து வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க, நீங்க செய்தியாளர்னா என்ன, இந்த மாதிரி இதெல்லாம் சமாளிச்சுதான் நம்ம இந்த களத்துல நாங்க இருக்கோம். மேலும் வந்து இந்த பணப்பட்டவர்கள் தற்போது வந்து கொஞ்சம் வந்து நிறுத்த வைக்கப்பட்டுள்ளது. ஆனா பகுதியில் மக்கள் வந்து கலையாம தான் இருக்காங்க. சுமார் 200 மேற்பட்டவர் வந்து இந்த பாலகங்கா இல்லத்தை சுத்தி இந்த பகுதியில தான் இருக்காங்க. அதனுடைய நேரடி காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கார்த்திக், தொகுதிக்குள் தீவிரமான கண்காணிப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் கண்காணிப்பாளர்கள், காவல்துறை அதிகாரிகளோட சோதனை இருக்கு. மறுபுறம் எதிர்கட்சிகளும் கண்கொத்தி பாம்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்களுடைய செயல்பாடும் தீவிரமா இருக்கு. தற்பொழுது தொகுதிக்கு வெளியில் ஒரு இடத்தில் வைத்து பணம் விநியோகம் செய்யப்படுகிறது. அந்த இடத்தில் பாலகங்கா இருக்கிறாரா, அவரிடம் கருத்தை பெற முடிந்ததா, அவருடைய செயல்பாடு அந்த இடத்துல என்னவா இருக்கு? நிச்சயமாக சிபி, இந்த பகுதியில் வந்து பணப்பட்டவட நடைபெற இடத்துல வந்து அவர் இல்ல. அந்த கட்சியின் நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள், ஆர்கே நகர் பகுதியில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் வந்து இந்த பகுதியில இருக்காங்க. நம்ம வந்து பேச தொடர்பு கொண்டோம். அவங்க வந்து அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், நாங்க வந்து பணப்பட்டவட ஈடுபடல, நாங்க வந்து ஓட்டு சரி பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் சொல்றாங்க. இதே கேள்வி நம்ம திருப்பி கேட்டோம், தொகுதிக்கு வெளியே ஏன் ஒரு இந்த இடத்துல அவர் இடத்துக்கு வர வச்சு நீங்க ஏன் வந்து இந்த ஓட்டு சரி பாக்குறீங்க, இதுக்காகவே வந்து நீங்க பணிமனைகள் அங்க போடப்பட்டிருக்கு, அங்க நீங்க சரி பார்க்கலாமே என்ற கேள்விக்கு, இது எங்க கட்சி விவகாரம், நீங்க தலையிட வேணாம், உங்களுக்கு ஏதாவது நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதத்தை தான் நம்மகிட்ட ஈடுபட்டாங்க. அந்த காட்சிகள் கூட நம்மகிட்ட இருக்கு. அவங்க வந்து பணப்பட்டுவாடா தொடர்ந்து வந்து செய்துட்டு தான் இருக்காங்க. அந்த பணப்பட்டுவாடா செய்வதற்கான குறிப்பை வந்து தொடர்ந்து புத்தகங்களையும் நோட்டுகளையும் வந்து எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கான சரியான ஒரு அதுக்கான காட்சிகள் நம்ம இடம் இருக்கு, அதை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சிபி. தொடர்ந்து பணப்பட்டுவாடு நடைபெற்று தான் வருகிறது. இந்த பகுதியில வந்து ஒரு சலசலப்பு இருந்துட்டு தான் இருக்கு. சுமார் ஒரு 100 மேற்பட்டவர்கள் வந்து இந்த பகுதியில் குமிஞ்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பணப்பட்டுவாடு தொகுதிக்கு வெளிப்புறத்தில் வந்து நடைபெற்று இருக்கிறது. இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து தொகுதிக்குள் வந்து எங்க பணப்பட்டுவாடா நடக்குது என்று ஒரு தீவிரமாக வந்து அவர்கள் தேடப்பட்டிருந்தாலும், தொகுதிக்கு வெளியும் வந்து இந்த மாதிரி பணப்பட்டா நடக்கிறதுன்னு சொல்லி நம்ம வந்து முதன்மையா வந்து செய்தியை கொடுத்துருக்கோம். இது வந்து தற்போது செய்தியை தெரிந்து கொண்டு அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து அவர்கள் வந்து பணப்பட்டவரை தடுக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம். தற்போது நம்மள வந்து பார்த்துட்டாங்க. என்ன தொடர்ந்து கார்த்திக், களத்தில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப தீவிரமான உங்களுடைய இக்கட்டான சூழல் புரிகிறது. மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு இடத்திலிருந்து களத்தின் காட்சிகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தொகுதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில், ஆர்கே நகர் தொகுதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய இடத்தில், அதிமுகவின் முக்கியமான நிர்வாகியின் வீட்டில் பணமானது பட்டுவாடா செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓட்டிற்கு 6,000 ரூபாய் என்ற அளவில் பணமானது விநியோகிக்கப்படுவதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஓட்டை சரிபார்க்கிறோம் என்று கூறி மக்களை சாறை சாறையாக அழைத்து வந்து வீட்டிற்கு வெளியில் நீண்ட வரிசையில் நிறுத்தி இந்த பணமானது விநியோகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவரை அந்த இடத்திற்கு 20 நிமிடங்களுக்கு மேலாகியும் எந்த காவல்துறை அதிகாரிகளும் கண்காணிப்பதற்கு வரவில்லை என்ற ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கூடிய உங்களுக்கு மிரட்டலும் அந்த பகுதியிலிருந்து வருவதாக பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்த இடத்திலிருந்து செய்திகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருந்த நமது செய்தியாளர் கார்த்திக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை அப்பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவின் நிர்வாகிகள் விரட்டி கொண்டிருப்பதாகவும் அவரை அச்சுறுத்துவதாகவும் நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய தொடர்பு நமக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் எச்சரிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு மிரட்டப்பட்டிருக்கிறார். அந்த மிரட்டலை சமாளித்து களத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை அவர் அம்பலப்படுத்த தொடர்ந்து காட்சிகளை பதிவு செய்து கொண்டிருந்தார். தற்பொழுது அவரின் தொடர்பானது நமக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த பகுதியிலிருந்து விலகிச் செல்லுமாறு எச்சரித்து அவரை துரத்துவதாக நமக்கு செய்திகள் கிடைத்திருக்கிறது. தற்பொழுது அந்த பகுதியில் 20 நிமிடங்களுக்கு மேலாகியும் களத்திலிருந்து ஒரு செய்தியாளர் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எந்த காவல்துறை அதிகாரியும் அந்த பகுதிக்கு வரவில்லை என்பதும் நமக்கு தெளிவாகிறது. அந்த கண்காணிப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. நகரின் மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து பண பட்டுவாடமானது நடக்கிறது. திருவிழா கூட்டம் போல மக்களின் தலைகள் அங்கு தென்படுகின்றன. மிகவும் அப்பட்டமாக வெளிப்படையாக பணமானது பட்டுவாடா செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் நமது செய்தியாளர் கார்த்திக் களத்திலிருந்து மிக சிக்கலான சூழலில்
காட்சிப்படுத்தி அதை பிரத்யேகமாக வெளியிட்டார். ஆனால் தற்பொழுது அவரின் அந்த பணிக்கும் ஊறு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அதிமுகவின் நிர்வாகிகள் அவரை மிரட்டி அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றியிருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கிறது. அவருடைய தொடர்பும் நமக்கு துண்டிக்கப்பட்டிருப்பதால் தொடர்ந்து அவரிடமிருந்து செய்திகளை பெறுவதில் சற்று இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறுகிற சூழலில் ஆர்கே நகர் தொகுதி முழுவதும் பனமழை பெய்து கொண்டிருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. இன்று ஒரு நாள் மட்டும் மூன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பணப்பட்டுவானவானது நடைபெற்றது. அதை நம்முடைய தொலைக்காட்சி அம்பலப்படுத்தியது. நம்முடைய செய்தியாளர்கள் பணப்பட்டுவாடா நடக்கக்கூடிய இடத்தில் மறைந்திருந்து அந்த காட்சிகளை பதிவு செய்து பிரத்யேகமாக வெளியிட்டனர். அந்த வகையில் தொகுதிக்கு வெளியே எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவின் முக்கிய பிரமுகரான பாலகங்காவின் வீட்டில் தொகுதி மக்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு பணமானது விநியோகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓட்டை சரிபார்க்கிறோம் என்ற ஒரு காரணத்தை முன்வைத்து அவர்களுக்கு பணமானது விநியோகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 6000 ரூபாய்க்கு மேல் பணமானது விநியோகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் நமது செய்தியாளர் கார்த்திக் இருந்தார். அவர் 20 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ந்து மறைந்திருந்து அந்த காட்சிகளை நமக்கு கொடுத்து கொண்டிருந்தார். களத்தின் நிகழ்வுகளை பதிவு செய்து கொண்டிருந்தார். அவர் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளால் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார். மிரட்டப்பட்டு அந்த பகுதியிலிருந்து வெளியேறுமாறு அவர் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தொடர்பும் நமக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவரின் கதி என்ன என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சூழலில் 20 நிமிடங்களுக்கு மேலாக நல்வாய்ப்பாக நமது செய்தியாளர் கார்த்திக்கின் இணைப்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. 20 நிமிடங்களுக்கு மேலாக மிக சிக்கலான சூழலில் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த கார்த்திக்கை அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விரட்டி அடித்திருக்கிறார்கள். அந்த பகுதியை விட்டு வெளியேற நிர்பந்தித்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து தப்பித்த நமது செய்தியாளரின் இணைப்பு கிடைத்திருக்கிறது. அவரிடம் விரிவாக பேசலாம். கார்த்திக், உங்களுக்கு நேர்ந்தது என்ன, பதிவு செய்யலாம் கார்த்திக்? தொடர்ந்து நாம் கார்த்திகிடம் பேசலாம். அவர் தனக்கு உகந்த இடத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. தற்பொழுது அவர் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடமிருந்து தப்பித்திருக்கிறார். தற்பொழுது நீண்ட நேரமாக கிட்டத்தட்ட 25 நிமிடங்களுக்கு மேலாக பணப்பட்டுவாடமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் பாலகங்காவின் வீட்டிற்கு வெளியில் காத்திருக்கிறார்கள் தனக்கான பணம் எப்பொழுது வரும் என்றும். அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பணப்பட்டுவாடவை முற்றிலுமாக மறுக்கிறார்கள். ஓட்டை சரிபார்க்கக்கூடிய ஒரு பணியில் இருக்கிறோம் என்கிறார்கள். ஆனால் தொகுதி மக்கள் சாரசாரையாக அந்த பகுதிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளைத்தான் நாம் செய்தியாளர் கார்த்திக் அந்த பகுதியிலிருந்து நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார். தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதிக்கான பணப்பட்டுவாடாவை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. நமது செய்தியாளர்கள் தொகுதியின் ஒவ்வொரு மூலையிலிருந்து செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதன் ஒரு பகுதியை பார்த்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.